மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. ரிசர்வ் வங்கி ஆளுநர் பதவி விலகினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நடுவண் அரசுக்கு ப. சிதம்பரம் எச்சரிக்கை. 7 தமிழர்களை விடுதலை செய்யாமல் ஆளுநர் தாமதப்படுத்துவது அநீதி என மருத்துவர் ராமதாஸ் சாடல். தஞ்சை மாவட்டத்தில் 3 நாட்களாக மழை சம்பா பயிர்கள் செழித்து வளர்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆந்திராவுக்கு செம்மரம் வெட்ட செல்ல வேண்டாம் என விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக அமைச்சர் தகவல். குமரி அருகே 9 ஏக்கரில் பயிரிட்டிருந்த வாழை மரங்களை சேதப்படுத்திய மர்மநபர்களை கைது செய்ய விவசாயி கோரிக்கை. மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்த முயன்ற வழக்கில் விடுவிக்க கோரி பேராசிரியை நிர்மலா தேவி மனு. நெல்லை அருகே கோவிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. ஹரியானாவில் இருந்து கேரளாவிற்கு கடன் சரக்குந்தில் கடத்தப்பட்ட 20,000 லிட்டர் எரிசாராயம் நாமக்கல்லில் பறிமுதல். வானிலை நடுவத்தின் எச்சரிக்கையால் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் 2வது நாளாக 2,000 படகுகள் நிறுத்தம். சென்னை குறுக்குப்பேட்டை காகித கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.